ஓகே கைஸ், ஐம் பேக் வித் நியர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதர் பாஷா என்னும் முத்துராமலிங்கம். ஸோ ஆர்யா நடிச்சு வெளிவந்துள்ள இந்த படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு தாங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கிய கேரக்டரில் வந்து பிரபுலாம் நடிச்சிருக்காரு. ஸோ பாக்கியராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் அமைச்சிருக்காரு. ஸோ முத்தையா வந்து டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்து விருமன் இந்த மாதிரி படம்லாம் வந்து முத்தையா டைரக்ஷன்ல வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ முத்தையானாவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு ஒரு கிராம ஃபீல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி தான் ஒரு ஃபிலிம் வந்து கொண்டு போகணும்னு நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் ஸோ ட்ரைலரை பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சு இது ஒரு ஃபேமிலி கான்செப்ட். ஸோ கிராமம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு ஜேர்னரில் தான் படம் போகும்னு நம்ம வந்து ஏற்கனவே வந்து டிசைட் பண்ணுறோன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து படமும் வந்து போகணும்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வேடத்தில் வந்து நடிக்கிறாருன்னே சொல்லலாம். ஸோ வந்து அருமையாக வந்து அவருக்கு வந்து சூட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஒயிட் வேட்டி ஷர்ட்டுக்கும் அந்த ஒரு வெள்ளை தொப்பிக்கும் பார்த்தீங்கன்னா சூட் ஆயிருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருந்தார். ஸோ ஆர்யா அவர்கிட்ட ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆர்யாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யாலாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அத்தா அத்தானே வந்து கூப்பிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஆர்யாலாம் வந்து முஸ்லீம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து பிரபுலாம் ஃபர்ஸ்ட் டைம் முஸ்லீம் நடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் இருக்குன்னே சொல்லணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே வந்து சூட் ஆயிருந்தோம் சொல்லணும். பிஜிஎம்லாம் அங்கங்கே வந்து நல்லா இருந்தோம் சொல்லணும். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் சின்ன சின்ன லேக்ஸ் மட்டும் இருக்குன்னே சொல்லணும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லேக் அடிக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து வெறித்தனமாக வந்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். செம்மையாக இருக்குது. ஆனால் ஃபைட் சீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முத்தையா படம் ஃபைட் சீன் வந்து நிறையா இருக்கும். விருமன்லாம் பார்த்துருப்போம், செம ஃபைட் சீன்லாம் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது செகண்ட் ஹாஃப்க்கு மேலே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா தரமாக இருந்துச்சு. ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்னா, அதான் சொன்னேன், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிராம ஃபீல்டில் தான் ஸ்டோரி வந்து போயிருக்கு. ஏற்கனவே அரைச்சமாவும் தான் ஏற்கனவே வந்து எல்லாம் பார்த்த ஒரு ஸ்டோரி தான். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து காமிச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்க போறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.